ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்து காரை பார்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணா ஸ்டோர் தான். புதுசாக மதுரையில் திறந்துருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. இங்கே என்னங்க ஊருப்பட்ட கூட்டமாக இருக்குது, மொத்த மதுரையவே தூக்கி இங்கே தான் வச்சுருப்பாங்க போல். வரவங்க எல்லாத்தையும் வரவேற்கன்றதுக்காக சண்டி மேளம், கரகாட்டம், தப்பாட்டம் எல்லாமே வச்சு பயங்கரமாக வரவேற்பெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு வாரத்துக்கு பயங்கர வரவேற்பாக இருக்கும். அதே மாதிரி வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வயல்களோட கூப்பிட்டு போகலாம். பார்த்தா இவங்க சென்டிமெண்ட்டாக வழக்கம் போல் எப்போவுமே கீழ் ஃப்ளோர் வந்து நகை கடைக்கு தான் ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி நகைக்கடை பக்கம் நம்ம ஆளுங்க எவனுமே போகல, போயிட்டு வாங்க ஃபுல்லாக திரும்பி திரும்பி தான் வந்தாங்க. மேலே மொதல் ரெண்டு ஃப்ளோருக்கு சாரி ஃப்ளோர்லாம் இருந்துச்சு, 3D லைட்லாம் மிரட்டி விட்டுருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறது, பயன்பாட்டுக்கு இன்னும் வரல, இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, இவங்க சொன்ன டேட்டுக்கு திறக்கணுன்றக்காக ரொம்ப அவசரமாக கண்ணாடி கிளாஸ் மட்டும் போட்டு சைடில் ஃபுல்லாக அடைச்சி வச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃப்ளோருமே இருந்துச்சு. மூணாவது ஃப்ளோர் தான் சின்ன பிள்ளைகளுக்கான ஃப்ளோரு. மொதல் ரெண்டு ஃப்ளோரு சாரி செக்ஷன் தான், அதுக்கப்புறம் பேக்கு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொருதும் மேப் பார்த்து தாங்க போனோம். நம்ம மேப் பார்க்குறதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருந்தோம், அவர் தான் நம்மளை கூப்பிட்டு போனாப்புல. ப்ரைஸ் வந்து ரொம்பலாம் கம்பேரிசன்லாம் இல்லைங்க, ஆன்லைன் ப்ரைஸ் தான் அப்படியே இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டி எப்பவும் போல் இவங்க சரவணா ஸ்டோரில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, த லைஃப் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோரர் யூடியூப் சேனல் தான் அவர். அந்த ப்ளூ கலர் சட்டை அவர் தான், நமக்கு கூகுள் மேப்பு அது மாதிரி ஃபோட்டோ ஸ்பாய்லர் எல்லாமே அவர் தான். டேகை மறைக்கிறாப்புல, வேற ஒன்றும் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பைக்குக்கு அசசரிஸ்லாம் இல்லைங்க, மற்றபடி இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதாவது துடைக்கிறது, கழுவுறது இந்த மாதிரி.